மாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டுமாக ஒரு புதிய காலை பொழுதிலே நாம் அனைவருமாக கர்த்தருடைய சமூகத்திலே ஒன்றாய் வருவதற்கும் அவருடைய வசனங்களை தியானிப்பதற்கும் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. அன்புக்குரியவர்களே, ஒரு புதிய சூழலிலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபிக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆதாரமாய் நாம் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி எபிரேயர் 6:20, எபிரேயர் 6:20. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இயேசு யார் ஒரு புரிந்து கொள்வதற்கான பயணத்திலே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு, இயேசு நம்முடைய முன்னோடி. ஜீசஸ் அவர் ஃபோர் ரன்னர். முன்னோடி என்ற வார்த்தை நமக்கு புரிகின்ற ஒரு வார்த்தை தான், முன்பாக ஓடி செல்கின்றவர். ஃபோர் ரன்னர், நமக்கு முன்பாக ஓடி செல்கின்றவர். அன்றராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக ஓடி சென்று அவர் செய்த காரியங்கள் என்ன என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். முன்னோடியாக இருக்கின்ற பல்வேறு மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன் உதாரணமாக வைத்திருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னோடியாக இருந்திருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள். நமக்கு முன்பாகவே இந்த உலகத்திலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். நாம் பிறப்பதற்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பும் வேண்டும் என்பதற்காக, அந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அநேக முன்னேற்றமான காரியங்களை, முன்னேற்பாடுகளை நமக்காக செய்திருக்கின்றார்கள். எனவேதான் நாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். இப்படியாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல முன்னோடிகள் கண்டிப்பாக இருக்க முடியும். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் எந்த விதத்திலும் யாரோடும் நாம் ஒப்பு கொடுக்காதபடி இருக்கின்ற ஒரு உதாரணம் என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் நமக்கு முன்னோடியாக எல்லா நிலையிலும் அவர் இருந்திருக்கின்றார். யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்ததற்கு முன்பாக, அவர் ஊழியத்தை ஆரம்பித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு அவர் முன்னோடியாக இருந்து ஆண்டவருடைய திருப்பணியை சிறப்பாக செய்வதற்கு எல்லா ஆயத்தங்களையும், மக்களை ஆயத்தப்படுத்தினார், சூழலை ஆயத்தப்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படியாக யோவான் ஸ்நானகன் எவ்வினமாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக உலகத்திலே வந்து பாதைகளை ஆயத்தப்படுத்தினாரோ, அவனுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாக இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய இரட்சிப்புக்கு, நம்முடைய விடுதலைக்கு, நம்முடைய சமாதானத்திற்கு அவர் முன்னோடியாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். பிரியமானவர்களே, ஜீசஸ் நெவர் கால் அஸ் டு எ பிளேஸ் ஹி ஹாஸ் நாட் பீன். நமக்கு முன்னாடி ஓடி செல்லுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் போகாத இடத்திற்கு நம்மை அழைப்பதில்லை. அவர் செல்லாத பாதையிலே நீங்கள் வர வேண்டும் என்று நம்மை அழைப்பதில்லை. அவர் நமக்கு முன்பாக சென்று பாதைகளை ஆயத்தப்படுத்துகிற கடவுளாயிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டின் பகுதியிலும் கடவுள் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார் என்பதை எசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக எசாயா 43:2 நாம் வாசிக்கிறோம். எசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிகிறீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கடவுள் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்வதற்கு அவர் முன்னோடி செல்கின்றார். நீங்கள் அதை அறிகிறீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன். நமக்கு முன்பாக சென்று நம்முடைய பாதைகள் வனாந்திரமான பாதைகளாக இருந்தால் கடவுள் நமக்கு முன்பாக சென்று வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அவாந்திர வழியாக இருந்தால் நமக்கு முன்பாக சென்று ஆண்டவர்
ஆறுகளை உண்டாக்குகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர் நமக்கு பின்பாக அல்ல, நமக்கு முன்பாக நம்மை வழிநடத்தி நம்மை செல்லுகின்ற கடவுளாயிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45:2 வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். முன்னோடியாகிய கடவுள் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய பாதைகள் கோணலாக இருக்குமென்றால் அவைகளை செவ்வையான பாதையாய் மாற்றுகிறார், நாம் நடந்து வருகின்ற பாதையாய் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கை பல்வேறு பிரச்சனைகளோடு இருக்கின்ற பொழுது, நமக்கு முன்பாக ஆண்டவர் செல்வதற்கு நாம் அனுமதிக்கின்ற பொழுது, அல்லது ஆண்டவரை நாம் பின்பற்ற நாம் ஆயத்தமாகின்ற பொழுது, தீர்மானம் எடுக்கின்ற பொழுது, கடவுள் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை அவர் செம்மையாக மாற்றுகின்றார். இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய வாழ்க்கை பாதை சரியில்லாத ஒரு பாதையாய் இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கை பாதை இன்றைக்கு கோணலான ஒரு பாதையாய், நடக்க முடியாத ஒரு பாதையாய், குழப்பங்கள் நிறைந்த ஒரு பாதையாய் இருக்கும் என்றால், இயேசுவை முன்னோடியாக நாம் ஏற்றுக்கொள்வோம். நமக்கு முன்பாக அவர் நடந்து செல்லுகின்ற பொழுது, எவ்விதமாக ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து சென்று அந்த ஆடுகளை நல்ல பாதைகளிலே வழிநடத்துகின்றாரோ, அவனுமாய் ஆண்டவரும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னோடியாக இருந்து அவர் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய பாதைகளை வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சங்கீதக்காரனுடைய தாவீதினுடைய 3:23 நமக்கு நன்றாய் தெரியும், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், என்னை அனுப்பி விடுகிறார் என்று சொல்லவில்லை, அவர் கொண்டு போய் விடுகிறார். அவர் நமக்கு முன்பாக சென்று நம்மை வழிநடத்துகின்றார். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரேன் எனக்கு முன்பாக சென்று இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையின் பாதை எனக்கு காண்பியும் ஆண்டவரேன் என்று என்றால், அவரே சொல்லியிருக்கிறார் நானே வழி என்று. எனவே அவரே வழியாக அவர் நமக்கு அமைகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த காலை பொழுதிலும் கூட இதை நம்முடைய மனதில் வைத்து இயேசு நமக்கு எப்பொழுதும் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலும் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். குறிப்பாக ஒரு சில காரியங்களிலே கடவுள் நமக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய குமாரனாக இருந்து, பிதாவினுடைய குமாரனாக இந்த உலகத்திலே வந்து ஆண்டவருடைய திருப்பணியை சிறப்பாக செய்தபடியாக இன்றைக்கு வலது பார்சத்திலே அவர் குமாரனாக அமர்ந்திருந்து இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்திலே அமர்கின்ற ஒரு குமாரன், நீங்களும் நானும் கூட இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்றால் இயேசு நமக்கு முன்னோடியாக இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நானும் நீங்களும் இன்றைக்கு எல்லாம் உள்ள கடவுளுக்கு பிள்ளைகளாய் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம், குமாரராக குமார்த்திகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக முன்னோடியாக சென்று பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிறார் அல்லவா, அவனமாக நமக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. எப்படி அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, அவனமாய் நானும் நீங்களும் அவருடைய குமாரர்களாக குமார்த்திகளாக இன்றைக்கு மாற்றப்படுகின்ற பொழுது நாமும் அவருடைய வலது பார்சத்திலே அமரக்கூடிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த பாதை என்பது சாதாரண ஒரு பாதை அல்ல. அவர் பல்வேறு விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பல்வேறு விதமான காரணமில்லாத காயங்களையும் அவர் பெற்றுக்கொண்டபடியினால் அந்த மாபெரும் கிருபையை பெற்று கொண்டிருக்கிறார். எனவே அவர் பாடுபடுவதிலே நமக்கு முன்னோடியாய் இருந்திருக்கின்றார். ஆண்டவருக்காக பாடுபடுவது, ஆண்டவருடைய திருப்பணிக்காக பாடுபடுவது, தேவனுடைய நாமத்திற்காக பாடுபடுவது, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதன் மூலமாய் பாடுபடுவது, எனவே பாடுகளுக்கு அவர் முன்னோடியாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் கூட நாம் ஆண்டவருடைய பெயரின் நிமித்தமாக பாடுகளை அனுபவிக்கின்ற பொழுது நாம் மனம் கலங்காதபடி ஆண்டவர் நமக்கு முன்னோடியாக சென்றிருக்கின்றார், இந்த பாடுகளை அவர் அனுபவித்திருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு ஒரு மிகுந்த தைரியத்தை தருகின்ற எண்ணமாய் காணப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் கோதுமை மணியாக நமக்கு முன்பாக இந்த உலகத்திலே அவர் வீழ்ந்திருக்கின்றார். கோதுமை மணி தனித்திருந்தால் அவருடைய கனிகளை தராது, அது செத்ததே ஒழிய அதனுடைய பலனை தராது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு தன்னைத்தானே கோதுமை மணியாக ஆண்டவர் அர்ப்பணித்து இந்த நிலத்திலே அவர் வீழ்ந்து அவர் தன்னை முழுமையாய் இழந்து அதற்கு பின்பாக
அவர் இன்றைக்கு கனிகளை தருகின்ற ஒரு நல்ல ஒரு மரமாக எழுந்து நிற்கின்றார். நீங்களும் நானும் கூட கோதுமை மணியாக வீழ்வதற்கு கடவுள் நமக்கு முன்னோடியாய் இருந்திருக்கின்றார். அவர் நமக்கு முன்பாக சென்று துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவர் அனுபவித்திருக்கிறார். நீங்களும் நானும் இன்றைக்கும் கோதுமை மணியாக வீழ்வதற்கு கடவுள் நமக்கு முன்னோடியாக சென்றிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இதற்கெல்லாம் மேலாக கடவுள் நமக்கு கீழ்ப்படியதிலே முன்னோடியாய் இருந்திருக்கிறார். மரணபரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தி என்று சொல்லி வார்த்தை பிழிப்பேரிலே உண்டு. எனவே மரணபரியந்தம் கீழ்ப்படுத்ததன் மூலமாக தன்னைத்தானே முழுமையாய் அந்த இடத்துல இழந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான ஆண்டவன். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஆண்டவன், நமக்கு முன்னோடியாக இருந்து நம்மை வழிநடத்தி வருகின்ற ஆண்டவராய் காணப்படுகிறார். இயேசு தம்மை தாமே மரணபரியந்தம் தாழ்த்தினபடியால் மானபரியந்தம் அவர்களை ஆண்டவர் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே தாழ்ந்து வருவதற்கான முன்னோடி மாத்திரமல்ல, உயர்த்தப்படுவதற்கான முன்னோடியாக ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவருக்கு பின் செல்லுகின்ற நாம் இன்றைக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதிலே கடவுளை ஆண்டவராய் இயேசுவை நாம் முன்னோடியாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதிலே இயேசுவை நாம் முன்னோடியாக வைத்திருக்கிறோமா? கேள்வி கேட்காமல் அவள் கீழ்ப்படிந்தார், மகிழ்ச்சியோடு கீழ்ப்படிந்தான். சிலுவையை சுமக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் பொறுப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுள் கொடுத்த பொழுது கெத்செமனே தோட்டத்திலே வியாழன் இரவிலே தன்னுடைய வேர்வையெல்லாம் இரத்தமாய் சிந்தும் வரை அவர் கதறி எழுதார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கிவிடும் என்று அவர் கதறி போனார். ஆனால் கடைசியிலே அவர் ஒரு முடிவுக்கு வருகின்றார், ஆனாலும் என்னுடைய சித்தமில்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்று தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சித்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். சிலுவை மறிந்த பரியந்தம், மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைப் போல் எல்லா நிலைகளிலும் நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதே சமயத்திலே மத்தேயு 20:28 நாம் வாசிக்கின்றோம், அவர் பணி செய்வதிலே கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் என்று. ஹீ இஸ் வெரி ஒபீடியன்ட் டு சர்வ் த லார்ட் அண்ட் த சொசைட்டி. இந்த சமூகத்திற்கும் இந்த மக்களுக்கும், பாவத்திலே பல்வேறு கஷ்டத்திலே இருக்கின்ற மக்களுக்கும் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து பணி செய்வதிலே இன்றைக்கு நமக்கு முன்னோடி, திருச்சபைக்கு முன்னோடி. இன்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாம், இந்த உலகத்திற்காக பணி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். துன்பத்திலே இருக்கிற மக்களுக்காக, துயரத்திலே இருக்கிற மக்களுக்காக, வியாதியிலே இருக்கின்ற மக்களுக்காக, பிசாசு பிடித்த மக்களுக்காக இன்றைக்கு பணி செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அழைப்பிற்கு ஆண்டவர் தான் முன்னோடியாய் இருந்திருக்கின்றார். அவரை நாம் முன்னோடியாய் வைக்கின்ற பொழுது இந்த பணி செய்கின்ற எண்ணம் நமக்குள்ளாக எப்பொழுதும் வரும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அவர் வெப்பன் டு சர்வ் இஸ் லவ். நம்முடைய இந்த பணி செய்வதற்கான ஒரு ஆயுதம் என்னவென்றால் அன்புதான். இந்த அன்பு அவருக்குள்ளாக அதிகமாக இருந்தபடினால்தான் அவர் பணி செய்தார். ஏராளமான மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவர் மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனதுருக்கம் எப்பொழுது வரும்? அன்பு இருக்கின்ற பொழுது அந்த மனதுருக்கம் வரும். இயேசு மனதுருக்கத்திற்கு நமக்கு முன்னோடியாய் காணப்படுகின்றார். ஏழை எளிய மக்களை பார்க்கின்ற பொழுது அவர் மனதுருகினார். பசியாய்ந்த மக்களை பார்த்த பொழுது அவர் மனதுருகினார். பல்வேறு விதமான நோய்வாய்ப்பட்ட மக்களை பார்த்த பொழுது அவர் மனதுருகினார். மெய்ப்பிரில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே என்று அவர் பரிதபித்தார் தம்முடைய மக்களுக்காக. இன்றைக்கும் நானும் நீங்களும் கூட பல்வேறு விதமான கஷ்டத்திலே துன்பத்திலே இருக்கிற மக்களை பார்க்கின்ற பொழுது அதே இயேசுவின் மனதுருக்கம் நமக்குள்ளாக வருகின்ற பொழுது மாத்திரமே அவர்களுக்கு நாம் ஏதாவது பணி செய்ய வேண்டும், ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக வரும். இயேசுவின் அன்பு இல்லாவிட்டால் அந்த எண்ணம் வராது. சுயநலமில்லாத அந்த அன்பு, எல்லாரும் நன்றாய் வாழ வேண்டும் என்ற அன்பு, பகைவனுக்கும் நன்மை செய்கின்ற அன்பு, அந்த அன்பு எப்பொழுது வரும்? இயேசு எனக்குள்ளாக இருக்கின்ற பொழுது, இயேசு என்னுடைய முன்னோடியாக இருக்கின்ற பொழுது. அன்புக்குரியவர்கள், இந்த காலை வேளையிலும் கூட இதிலிருந்து காலங்களிலே தன்னையே முழுமையாய் ஒப்பு கொடுத்து பாடுபடுகுவதிலே, கீழ்ப்படிவதிலே, பணி செய்வதிலே, தன்னை முழுமையாய் இழப்பதிலே நமக்கு முன்பாக முன்னோடியாய் சென்றிருக்கின்ற இயேசுவை நாம் பின்பற்றி அவரை நாம் மகிமைப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 1 கொரிந்தியர்
பதினாறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் வாசிக்கின்றோம், எதை செய்தாலும் நீங்கள் அன்போடு செய்யுங்கள் என்று. டூ எவ்ரி திங் இன் லவ். எனவே எதை செய்தாலும் அன்பின் அடிப்படையிலே செய்யுங்கள், எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நல்ல மனசாட்சியோடு செய்யுங்கள் என்று இன்னொரு வேதத்தில் நாம் இன்னொரு பகுதியை நாம் வாசிக்கின்றோம். எனவே எதை செய்தாலும் அன்போடு செய்ய வேண்டும் என்ற அந்த கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் கிறிஸ்து நமக்கு முன்னோடியாய் இருக்க வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எபேசியர் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எனவே தேவனை பின்பற்றவர்களாகி ஆண்டவரை முன்னோடியாக வைத்து அவரை பின்பற்றவர்களாகி இன்றைக்கு நாமும் அன்புள்ளவர்களாய் இன்றைக்கு பணி செய்ய அழைக்கப்படுகின்றோம். சிலுவை அது நமக்கு முன்னோடியாக எப்பொழுதும் இருக்க வேண்டும், நமக்கு முன்பாக இருக்க வேண்டும். அந்த சிலுவை நாம் பின்பற்றி போகின்ற பொழுது இயேசுவை போலவே நாமும் கூட இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள வாழ்க்கை, இந்த சமுதாயத்துக்கு நம்மை அர்ப்பணித்து ஒரு புது வாழ்வை வாழ்கின்ற வாழ்க்கையை தேவன் தருவார். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து வழிநடத்துவாராக. ஆமேன்.